பெரிய கோயில் இருந்தது யாருக்கிட்ட இருக்குது? பெரிய பெரிய கோயில் விட்டு 88 கோயில்கள் மராட்டிய வம்சத்துடைய முன்னோர் கோயில்கள் பதிவாயிருக்கு. கோயில் சிலைகள் பல நாட்டில் அருங்காட்சியகத்தில் இருக்குது, பல நாட்டில் தனியார் விற்பனைக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லா கோயிலுக்கும் குளம் இருக்குன்ற பெயரில் வந்து கோயில் வரலாற்றை எழுந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சுகர்னு கேள்விப்பட்டேன், மருந்து அனுப்பி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். மனைவி சொல்கிறாங்க, யார் கொடுத்தா மருந்து சாப்பிட்றீங்க? அது இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டப்ப சிராய் மெடிசன் இந்த மாதிரி தான் சாப்பிடாதீங்க. நான் இருந்த வரைக்கும் என் தமிழக வரலாற்றை மீட்டுக் கொடுப்பேன். இது என்ன அரசு செய்யறதை பற்றி கவலை இல்லை. எனக்காக எந்த ஒரு நாட்டில் இருந்து மக்கள் வேண்டாங்க, கம்பிட்டாங்க, ஃபோனில் அழுத்தாங்க, அது போதும் இருக்குது. தயவு செய்து எங்களை பாடியிருக்கும் செத்து போனால் 5 லட்சம் கொடுக்காதீங்க, மாலை கூட போடாதீங்க, எங்களை பிடிச்ச மக்கள் போகும். இருக்கிறப்ப கவனிக்காதீங்க, செத்த பிறகு மாலை போடாதீங்க. போலியை வந்து செத்து போன பிறகு விசாபாடு நிறைய பண்ணார், அவருக்கு அவர் செஞ்சதெல்லாம் கொடுங்க, அது வேணாம். அது செஞ்சதை பழைய பேப்பர் கடைக்கு போட்டால் போடுவேன் தவிர. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடல் ஆய்வாளர் மற்றும் தமிழியல் தொடர்ந்த ஆய்வுக்களத்தில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா ஒரிசா பாலா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஒரு கேள்வி இப்போ உங்ககிட்ட தொடக்கத்தில் வந்து, சமீப காலமாக ஒரு தகவல், அதாவது உங்களுக்கு இப்படி வந்திருக்கக்கூடிய மரணத்தின் விளிம்பில் சென்று மீண்டிருக்கிறீர்கள், இந்த புற்றுநோய் வந்திருக்கிறது, அதுக்கு முன்பாக பல கோளாறுகள், இதெல்லாம் திட்டமிடப்பட்ட ஏதோ சதி அப்படின்றது இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிறது. அது உங்கள் மூலமாகவே கேட்டாலலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்திப்பு. இப்போ ஓரளவு பேச பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறவங்க உங்களுடைய குரல் பதிவாக அதை நாங்கள் இந்த மக்களுக்கு கொடுக்கறோம். என்ன நடந்தது உங்களுக்கு தொடர்ச்சி அந்த விஷயத்தில்? கிட்டத்தட்ட 2013 நீங்கள் மக்கள் முன்னாள் நிகழ்ச்சி எடுத்தது நினைவுக்கு வருது. அது இல்லாமல் நம்ம பல தடவை பேசியிருப்போம். ஒரு தடவை கோயம்புத்தூர் பயணத்தை தொடர்ந்து பேசிட்டு போயிருக்கோம். சேமை உணர்ந்ததுக்காக மருத்துவர் திருத்தணி காசு அவற்றை போகிறப்ப கூட பார்த்தோம். ஒரு நல்ல நட்பு உங்களோட. என்னால் நடந்த விஷயத்தை பகிர்ந்ததில் தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வந்து முதல்ல இந்தியா முழுக்க தமிழ் பேசினேன், அதுக்கப்புறம் உலகம் முழுக்க தமிழ் பற்றி பேசினேன், தமிழ் வழிபாடு பற்றி பேசினேன், தமிழ் மதம் பற்றி பேசினேன், தாவியத்தை எதிர்க்கல, ஆனால் தமிழ் பற்றி பேசினேன். எங்க சிக்கல் நான் அனுபவிச்சேன்னா, தமிழ் சமூகங்கள் பற்றி பண்ணேன். குறிப்பா முக்குவர் பற்றி பண்ணப்ப பிரச்சனை வரல, நுழைய பற்றி நெய்தல் மக்கள் பற்றி பண்ணப்ப எந்த பிரச்சனையும் வரல, இந்த மருநில மக்கள் பற்றி பண்ணப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மருநில நாகரிகம் பற்றி பண்ணப்ப அந்த தேவதற்குள்ள வேளாண் சமூகம் பள்ள சமூகம்லாம் பண்ணப்ப கடுமையான எதிர்ப்பு எனக்கு வந்தது. ஒருத்தர் எஸ்டி சமூகத்தில் இருக்கிறவங்க பற்றி ஏன் ஆய்வு பண்ணுறேன், ஷெட்யூல் கேஸ்ட் சமூகம் என்னை பொறுத்த வரைக்கும், எங்கள் அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தவர், செகண்ட் கிளாஸ் வந்தவங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாகுபாடே கிடையாது, உயர்வு தாழ்வே கிடையாது. எங்கள் நாங்கள் வளர்ந்தது அந்த மாதிரி, அந்த சூழலில் வந்தது எனக்கு அது எதுவும் தப்பாகிறது. நம்ம அட்டவணையை பற்றி இருக்க சமூகத்தோடு பழகணும், இல்லை பழங்குடியை பழகணும், அந்த எனக்கு அந்த ஒன்றுமே இல்லை. ஏன்னா இனம் மொழி சார்ந்து பழகிறீங்க. 20 வருஷம் வெளியே இருந்தேன், அதனால் எனக்கு எல்லாமே தமிழ்லாம் கண்டில் போட்டாங்க. இந்த இடத்துல சிக்கல் ஆச்சுன்னா, ஒரு 2 வருஷம் முந்தி தீவிரமாக என்னை எழுத்தாங்க, இந்த மாதிரி நான் பண்ணுறேன், நீங்கள் அந்த மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க, அது அதேமாதிரி தமிழ் மொழியை பற்றி பேசினா எழுத்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, நிறைய முகம் தெரியாதவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ அன்பை எனக்கு பிரச்சனை எது இல்லை, எது யார் என்னை பற்றி யார் கமெண்ட் பண்ணுறாங்க தெரியும், அதேமாதிரி ஃபேக் ஐடியில் பண்ணுறவங்களும் தெரியும். ஆனால் நட்பு என்ற பொருளை வரவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு தவிர்த்தேன். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துலேருந்து லோகத்துக்கு இருக்கிற அந்த பவர், அந்த வேகம் எது கூட கிடையாது. அப்போ எதிரியை விட துரோகிகளுடைய வீச்சு அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு சுகர்னு கேள்விப்பட்டேன், 2 நாள் பேசுகிறாங்க தொடர்ந்து, 3வது நாள் வந்து நான் மருந்து அனுப்பி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டேன் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்காக நிறைய மருந்து அனுப்புவாங்க, நான் ஆயுஷ்பதி அந்த மாதிரி அமைப்புலாம் மெம்பராக இருக்கேன், மருத்துவர்களோட நீங்கள் தொடர்பு. அப்போ அந்த மாதிரி மருந்து நம்பி சாப்பிட்டேன். ஒரு 10 நாள் எடை கூழ்ச்சி பார்க்குறவங்க கேட்டாங்க, எடை கூழ்ச்சி மூச்சு அடிக்கிறது, ஏன் உங்கள் சோர்வாக இருக்கீங்க? நிறைய பேர் நிகழ்ச்சி பார்த்து கேட்பாங்க, இடம் உடம்புல இடம் கூடியிருக்கு, சோர்வாகுது, மூச்சு தமிழ்லாம் வருது. சரி, அந்த சமயத்தில் என் மனைவி சொல்கிறாங்க, எதுக்காக இருந்து யார் கொடுத்தா மனு சாப்பிட்றீங்க,
சொல்லிட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டப்ப ஸ்டீராய்டு மெடிசன் இது மாதிரி தான் சாப்பிடாதீங்க. ஸ்டீராய்டு மெடிசன் மருந்து இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணணும், நெர்வஸ் டிஸ்சார்ஜ் பண்ணும், தானாக பேச ஆரம்பிப்பீங்க, தூக்கத்தில் பழந்து கட்டிக்கு வாய்ப்பீங்க. சொல்லுவாங்க என்ன பண்ணேன், உடனே அந்த மருந்து நிறுத்திட்டேன். நிறுத்த பிறகு என்னாச்சுன்னா, அந்த மாதிரி நிறுத்தக்கூடாதுன்னு பின்னாடி தான் தெரியும் எனக்கு. டக்கு நிறுத்தக்கூடாது எது மாதிரியும் படிப்படியாக குறைக்கணும். அவங்க கொடுத்த அந்த மருந்து ஒருத்தர் வந்து கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த மருந்து கொரியர் அமிச்சாங்க. கொரியர் இல்லை, அது கோயம்புத்தூர்ல அலோபதி மருந்து அல்ல, சித்த மருந்துல ஸ்டீராய்டு கலந்து. ஆமாம், கோயம்புத்தூர்ல இருந்து அமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியல. நம்பர் எல்லாம் கட்டாயிச்சு, நம்பர் ஃபேக் நம்பராக இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து ரெண்டு மூணு பேசி நாங்கள் மூணாட்டி மருந்து அமிச்சாங்க. நாங்கள் உங்கள் ஃபேனு உங்கள் வீடியோலாம் பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம்தான் புரிஞ்சது செய்யறது. அப்படி நான் விட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா, எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க சோர்வாக்க சோர்வாக்கன்னு. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கேன்சர் ரிசர்ச் தான் இருந்தேன். திருச்சிக்கு ஒரு டாக்டர் மகாலிங்கன்ற பார்க்க போகிறப்ப கூட வந்து ஆயுஷ் பகுதியில் இருக்கவங்கலாம் பார்த்து, ஏன் உங்களுக்கு 59 வயசு ஆகுதுன்னு, ஏன் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, பார்த்து பல்ஸ் பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது உங்களுக்கு நாடி, நாடி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, குறைவாக இருக்குது, நீங்கள் பயப்சி பண்ணுங்கள், நாக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்க, நாக்கில் குச்சி குச்சி புண்ணாக இருக்கு. அது நாக்கு இந்த ஒரு பக்கம் கடிச்சு கடிச்சு உங்களுக்கு புண்ணாயிடுச்சு. அது தன்னை மீறி நாக்கு கடிக்கிற அளவுக்கு அங்கே வந்துருச்சு. அந்த நெருசி சொல்றது சிறாய் மீன் போய் எப்படி போதை மருந்து வந்தவங்க பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் வந்து கேன்சர் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் சித்தா, ஏன்னா நான் ஆயுஷ்பத்தில் இருக்கேன், தமிழ் மரபு மருத்துவத்தில் பேசுகிறேன், அதுக்குள்ளே நோய் அதிகமாகிடுச்சு. நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ எங்கிட்ட பொருளாதார வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நல்ல வேலையில் இருந்தவன், இந்த மாதிரி ரிசர்ச்சுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையில் இருந்தேன். அதுக்குள்ள நண்பர்கள் உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. காவேரி மருத்துவமனையில் மருத்துவம் பண்ணோம். ஒரு கட்டத்தில் அவங்களும் கை விட்டாங்க. அது எதுவும் ஒன்று காப்பாற்றுச்சு. மக்கள் அந்த காவேரி மருத்துவமனை இருந்தப்போ தொடர்ச்சியா வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய சிக்கலான காலகட்டம் தான் காவேரி மருத்துவமனையில் இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் குணமாகி மறுபடியும் ஒரு பிரச்சனையை சந்திச்சேன். கோயம்புத்தூர் போனப்போ என்னாச்சுன்னா, நாக்கு வறண்டு போயிருக்குன்னு ஒரு மருத்துவர் பேசுகிற விரும்புகிற ஒரு வர்ம மருத்துவர், அவர் வர்ம மருத்துவர் அவர் மருந்து கொடுத்தார். அந்த மருந்து நோயை கழிப்பிடுச்சு. மறுபடியும் மறுபடியும் நோய் முத்திச்சு. அப்ப வேற வழி இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டல். இப்ப ஏன் வந்து நீங்க எல்லாம் யார் குத்தா ஏன் சாப்பிட ஆரம்பிச்சீங்க, இப்ப ஆபரேஷன் பண்ணாதான் நம்ம சரி பண்ண முடியும்ட்டு பிப்ரவரி 1st நாக்கு ஒரு பகுதி வெட்டி எடுத்தாங்க. இப்போ இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த நரம்பு பிரச்சனை, இந்த மருந்து சாப்பிட்டதால இந்த பிரச்சனைகளெல்லாம் வளர்ந்து வந்தது. கேன்சர் வந்து எப்படி அது கூட டைப் ஆகுது? இல்லை அது அது இணையது எப்படி அது கூட சேர்ந்து? இல்லை, சிராய் மெடிசன் அதிகமாகச்சுன்னா கேன்சர் வரும். ஓ, இப்போ கேன்சர் நீங்கள் எந்த மாதிரி சிகரெட் பழக்கம் வெத்தல் பழக்கம் அது இல்லை. நம்ம உடம்புல சில ஏலியன்ஸ், அதாவது அயல் மருந்துகள் போச்சுனாலே கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அயல் மருந்துகள் உள்ள போனீங்கன்னாவே உடம்புக்கு பழக்கம் இல்லாத மருந்து உள்ள போச்சுன்னா அந்த கேன்சர் வந்து உருவாகும். சரி, ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, இவர் திருத்துறைப்பூண்டி ஜெயராமையா கூட இது மாதிரி சொன்னார். இல்லை, நெல் ஜெயராமன் சொன்ன அவருக்கு அந்த கேன்சர்ன்றது இது மாதிரி வந்ததுன்னு சொல்லி சொன்னார். வர வச்சாங்கன்னு சொன்னாரு. நம்மளோட வழியாக நான் தஞ்சாவூர் போய் பாட்டு பேசுகிறேன். ஒரு வார்த்தை என்று இப்போ என்ன, ஹார்ட் அட்டாக்கு வர வைக்கக்கூடிய சூழலும் கிட்னி ஃபெயிலியர் சூழலும் இந்த மாதிரி உருவாக்கணும். நான் மட்டும் சொல்லி இருக்கேன். ஒரு நம்மாழ்வார் ஐயா அவர்கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ கடைசியாக நாங்கள் பேசிட்டு நம்ம இதை உங்களை அழைச்ச மாதிரி தான் அந்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சி சீமான் அவர்கள் முன்னெடுத்த அந்த நிகழ்ச்சியில் அவர் அழைச்சி ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தோம். அடுத்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு தேதியை கொடுத்து பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாக தான் அவர் இறந்தார். அந்த செய்தி அந்த படப்பிடிப்புலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் தகவல் வந்தது. பெரிய அதிர்ச்சியாக இருந்தது, எதிர்பார்க்கல. அதிர்ச்சியாக அவர் ஐயா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன், இந்த தமிழ் தமிழ் இனம் மொழி அப்படின்ற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஆய்வில் இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டு இந்த இனம் மொழி சார்ந்து பேசக்கூடிய ஒற்றுமைகளை பற்றி பேசக்கூடிய இது குறிப்பிட்ட அளவில் ஏதோ நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியுதா? தெரியுது. ஏன்னா நமக்கு எதிரி யாருன்னு அடையாளம் காண முடியாது, துரோகி யாருன்னு அடையாளம் காண முடியல. எதிரி யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, துரோகி யாருன்னு நமக்கு தெரியல. ஆமாம், இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். இருந்தாலும்
இப்போ என்னாச்சுன்னா ஏற்கனவே ஒரு தடவை இறுதி வரைக்கும் போய் திரும்பி வந்தாச்சு. அப்புறம் நாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப பேசவே முடியாதுனாங்க சுத்தமாக. ஆமாம், அப்போ தொடக்கத்தில் வந்து பார்த்தப்ப நீங்கள் என்ன திருத்தணிகாசன் வீட்டில் பார்த்து கூட என்ன சரியாக பேச முடியாது. சித்த மருத்துவர் திருத்தணிகாசன், அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த மாற்றம்? இல்லை, அதுக்கப்புறம் அவர் திருத்தணிகாசனம் அந்த சமயத்தில் ஆப்ரேஷனுக்கு பத்தாம் தேதி வந்து விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிஷன். ஆனால் ஆப்ரேஷன் டேட் நெருங்கிருந்தால நம்ம பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. ஏன் திருத்தணிகாசன் ஐயா அவங்க தெரியும், கம்போடிய மாநிலத்தில் நாங்களாம் ஒன்றா வரலாறு என்பது வழிபெறுவதற்கு மட்டுமல்ல வழிபடுத்தலுக்குன்றத ஒரு கொள்கையாக வச்சு இது நம்ம கண்டுபிடிச்ச வரலாற்று சமைக்கு வச்சு மக்கள் மனத்தை மாற்றி தமிழ்நாட்டை வளமாக்கணும்னு தான் எங்களை பாடங்கள் நினச்சோம். அது எனக்கே சிக்கலாகணும் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இவ்வளோ நோய் வகைப்பட்டப்பையும் மகிழ்ச்சி நமக்காக எவ்வளோ பேர் இருந்தாங்க, நமக்காக எவ்வளோ பேர் சாமி கும்பிட்டாங்க, எவ்வளோ பேர் அன்று ஒரு மனநிறைவு. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நான் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு உடனும் செய்ய வரல. இப்போ எது நான் என்ன எனக்காக எது செய்யப்பட்ட ஒரு வேலையோ குமரி கண்ட மாதிரி வேலை, உலக தமிழர்கள் ஒருங்கிணைக்க வேலை, அப்புறம் தமிழ்நாட்டுடைய கோயில்களுக்கு வரலாறு, இது எனக்கான சில விலங்குகள் விலங்கை வச்சு தமிழர்கள் தன்னுடைய அறிவை எப்படி வளர்த்துக்கிட்டாங்க அதை மட்டும் செய்யலாம். ஒரு 8 பிரிவு பண்ணேன், இப்போ 8 பிரிவு மட்டும் பண்ணலாம். அதே மாதிரி நான் உருவாக்கின வாட்ஸ்அப் குரூப்பு தென்பொலத்தார் ஐஏ இளந்தமிழர் இவங்களை வளர்ப்பிச்சு விட்டோம். அதாவது எனக்கு இப்போ 60 நடக்குது, நோய் வந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் நிலையில் போய் மீண்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிறத உலகத்துக்கு கொடுத்துடணும், இந்த உலகத்துக்கு கொடுத்துடணும், கட்டமைப்பை உருவாக்கியிருக்கீங்க. உருவாக்கியிருக்கேன், இப்போ எழுத பண்ணியில் இருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் மாதிரி நல்ல எழுத்தாளர் கூட துணைப்பீங்கன்னு நம்புகிறேன். அது ஒரு இப்போ ஒரு முன்னபடி வேகமாக இருக்கேன், ஆனால் கவனமாக இருக்கேன். உங்ககிட்ட பேசும்போது அதை விரைவாக எழுதி முடிஞ்சு அதை அதில் அடுத்த கட்ட எழுத்து பணிகள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். அதை நோக்கி இப்போ தீவிரமாக இந்த ஓய்வு காலத்தில் நிறைய செய்திருக்கீங்க. இல்லை, இப்போ இந்த 1 வருஷத்தில் எனக்கான கட்டமைப்பை உருவாக்கினேன். நான் என்ன செய்யணும், அதாவது திடீர்னு இன்றைக்கே கூட போயிட்டா கூட என் வேலை நிற்கக்கூடாது, அந்த கவனத்தை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சேன். என்னுடைய நூல்கள் ஒழுங்கு பண்ணேன், நிறைய நூல்கள் எல்லாம் கொடுப்பேன், என்னை பார்க்க வந்தவங்களுக்கு நூல்கள் கொடுத்தேன். இப்போ தெரியுது உலகம் முழுக்கும் நமக்கான மக்கள் இருக்காங்க, இல்லை இனம் காண முடிஞ்சது இந்த 1 வருஷத்தில். யார் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன், என் மேலே எவ்வளோ போய் பாசம் வச்சுருக்காங்க அது தெரியுது, அது இப்போ புரியுது. அதனால் இனிமேல் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். அது வழக்கம் எல்லாம் வச்சுருக்காங்க, உற்சாபாளர் வந்து தமிழ் மொழி ஆய்வாளர்ன்ட்டு. நான் அது பக்கமே போல, நான் தமிழர்கள் பற்றி ஆய்வாளர், அதாவது தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க எல்லோரும் இருக்காங்க. ஆனால் தமிழர்கள் அவங்க வரலாறு இருந்து தான் எனக்கு ஒரு முரண்பாடு வந்துச்சு. தமிழர்கள் வரலாறு, ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்க பிறமொழி மக்கள் பற்றி ஃப்ரீயாக பேசுவாங்க. இவங்க சௌராஷ்டிரங்க, இவங்க மராத்தியங்க, இவர் வந்து நாயுடுங்க, இவர் எட்ஜியாருங்க, இவர் நாயக்கன்னு பேசுவாங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும் அதை பேசக்கூடாதுப்பாங்க. இப்போ இது எனக்கு முரண்பாடு தான் இருந்துச்சு. இந்த 1 வருஷத்தில் நிறைய விஷயம் சிரிச்சேன். இப்போ நம்ம அழிஞ்சு ஆசிரியாக தமிழர்கள் தேடுறோம், அங்கே இருக்க அனங்க மக்கள் போய் தேடுறோம், நியூசிலாண்டில் இருக்க மவோரியை தேடுறோம், இங்கே மெக்சிகோவில் இருக்க ஆயர் மக்கள், இன்கா மக்கள் தேடுறோம், நுவாட்டின் மக்கள் தேடுறோம், அங்கே கனடாவில் இருக்கக்கூடிய ஆய் மக்கள் தேடுறோம், கூட்டணி மக்கள் தேடுறோம், கொரியாவில் இருக்க வரலாறு தேடுறோம், எல்லாம் தேடுறோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. இங்கே இப்போ இன்னொரு ஒரு சின்ன குற்றம் வந்துச்சு. நான் போய் வெளிநாட்டில் சொல்கிறேன், வெளிநாட்டில் ஆசையாக வராங்க, வந்துட்டு எதுக்கு பாலு சார் எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறேன். இங்கே ஏன் தமிழ்நாட்டுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்றாங்க? ஏன்னா அவங்க இங்கே செக்யூரிட்டி சாலைக்கு போகிறாங்க, அங்கே தமிழ் இல்லை. அங்கே கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே தமிழ் இல்லை. அவங்க பாட்டு கேட்கணும்னு வர்றாங்க, அங்கே தமிழ் இல்லை. அங்கே கர்நாடக சங்கீதம் ராகங்கள் தான். பண்ணு எங்கே போச்சு? அவங்களே கேட்குறாங்க, தமிழ் இசை பண்ணு எங்கே போனோம், எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து நாட்டியம் பார்க்க போகிறாங்க, சரிதாட்டம் எங்கே போச்சு, ஆட்சியர்கள் எங்கே போச்சு, அவங்க கேட்குறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க, இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இங்கே வந்து நாடகத்தில் தமிழில்,
யோகான்னு வராங்க, அங்கே போனால் ஓகம் எங்கே ஓகக்கலை எங்கே போச்சு யோகான்றாங்க, கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் கல்வெட்டுலாம் சுண்ணாம்பு அங்கே கோயில் இருக்கிற சிலைகள்லாம் வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கோயிலில் கோயில் இருக்க கல்வெட்டுலாம் இது போட்டு அழிச்சிருக்கு, சுண்ணாம்பு அழிச்சிருக்காங்க, கோயில் என்ன வரலாறு கிடைச்சாலும் வெளியே சொல்றது இல்லை. இப்போ சிதம்பரத்தில் 10 மாசம் முடிஞ்சு கிடைச்சிருக்கு என்ன சொல்றாங்க, அப்ப என்ன சொல்றாங்க, இன்னும் 10 வருடம் கழிச்சு தமிழ் பார்க்கணும்னா எங்க நாட்டுக்கு வாங்க. ஓ, அது சிற்பலட்சமா இருக்கு, 10 வருஷம் கழிச்சு தமிழர்களையும் வரலாறு பார்க்கணும்னா எங்க நாட்டுக்கு வாங்க, நாங்க ஒண்ணு இருக்காது, இங்க ஒண்ணு இருக்காது. அது ஒரு வயசில் உண்மை. ஏன்னா இப்போ இங்கே என்ன மாதிரி கோயம்புத்தூர் போகிறவங்க, ஈரோடு திருப்பூர் போகிறவங்க அங்கே நிச்சயமாக மொழி பார்க்க முடியல. இப்போ அடித்தட்டில் மொழி சுத்தமாக இறந்துட்டோம், அடித்தட்டில் இறந்துட்டோம். இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இரவு உணவுக்கு இங்கே போங்க, அங்கே உங்களால் தமிழே பேச முடியாது. அப்போ இங்கே வேலை செய்ய ஈரோடு போகும்போது இல்லை, இங்கே சென்னையில் வேலை செய்ய வருவாங்க, நம்ம குறைஞ்சபட்சம் ஆங்கிலத்தில் பேச சொல்கிறாங்க, அந்த சூழல் நமக்கு வந்துச்சு. இப்போ அதனால எங்களை மாதிரி உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கவலைப்படுது. உலகம் முழுக்கே இங்கே மொழி எழுதிச்சே அதை. சரி, இதை பற்றி நம்ம விவாதம்னு ஒரு இதில் பேசுவோம். இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது இந்து இந்த மதம் இதை சார்ந்த அந்த சொத்துக்கள் அதனுடைய இது இப்படி அந்த பாதுகாப்பு சார்ந்த பல விடயங்கள்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதா, அதை இறங்குறப்ப ஒரு பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதா சொல்ல வந்தீங்க, அது என்ன, அதை பற்றி உங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல் என்ன, மொத்தம் எவ்வளவு நிலங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன வரலாறு, அதுக்குள்ளார என்ன மறைக்கப்பட்டிருக்கு, ஏதாவது தெரியுதுங்களா? நிறைய இருக்குங்க, ஏன்னா நான் மட்டும் ஆய்வு பண்ணல. நான் 2007 முதல்ல டெல்லி போய் அங்கேருந்து பேரரசர் நாச்சிமுத்து ஐயா சொல்லி வேதாசாரியை தொடர்பு கொண்டு இங்கே ஆவணம்னு தமிழ்நாட்டு தொல்லிய அமைப்பு கழகத்துக்கு வந்தேன், கேள்விப்பட்டீங்க, தமிழக தொல்லிய கழகம்னு சொல்லி தஞ்சாவூர் மையம் வச்சு இயங்குச்சு, இப்போ வந்து ராஜவேஸ்வர வீட்டில் இயங்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்க யாரா பணி செய்கிறாங்க, ஏன்னா நான் வந்து வழக்கமாக கல்வெட்டு மாதிரி தொழிலுக்கு போல, நான் வந்து ஓலைச்சுடி பார்த்தேன், செப்பேடுகள் பார்த்தேன், ஆவணங்கள் பார்த்தேன், அது இல்லாமல் வந்து நடுக்கற்கள் முழுக்க அழுதும் பாறைவங்கள் எங்கெங்கே பாறைகளுக்கு போகணும், தொழில் பழங்கற்காலம் கல்கூடாக இருந்ததுக்கு போ, உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போய்கிட்டே நான் இப்போ வந்துட்டே இருப்பேன். அப்போ நமக்கு தமிழ்நாட்டு பற்றி ஒட்டுமொத்த வரலாறு, அதே மதங்கள் பற்றி வரலாறு, என் நண்பர் எங்கேயா முருகன் ஐயா மதங்கள் பற்றி பண்ணுறாரு, மதங்களை பற்றி மடங்கள் மடங்கள் அப்போ ஒரு நிகழ்ச்சி. ஏன் வந்து நீங்கள் அப்போ வந்து புத்த மதத்துலேருந்து வரணும் நீங்கள் வரலாறு? இல்லை, எல்லா மடங்களும் சைவம் தான், சைவ மடங்கள் வைணவ மடங்கள் எல்லா மடங்களும் இருக்குது. அப்போ என்னாச்சுன்னா, பல பகுதிகளில் மடங்கள் தேடி போகிறப்ப மடங்களுடைய நிலங்கள் காண போகுது, அந்த மடங்களுடைய நிலங்கள் இல்லை. நீ இப்போ மாயவரத்தில் மடங்கள் இருக்குது, திருவாரூர், அதுக்கு சொந்த நிலம் திருநெல்வேலியில் இருக்குது, செங்கோட்டை பகுதியில் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இருக்குது, 2000 ஏக்கர். ஆமாம், அப்போ அந்த நிலங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ 400,000 ஏக்கர் நிலம் வந்து கோயிலுக்கு சொந்தமாக நிலம் கேட்டுருக்கும்னு அவங்களே அறிக்கை விடுறாங்க, சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் 450,000 மேற்பட்ட நிலங்கள் நீக்கி ஏக்கர் நிலங்கள் இருந்தது காணலைன்றாங்க. ஆமாம், அதே சமயத்தில் கோயில் சிலைகள் 10 நாட்டில் அருங்காட்சியகத்தில் இருக்குது, 10 நாட்டில் தனியார் அது ஒன்று. அதே மாதிரி எல்லா கோயிலுக்கும் குணமுழுக்குன்ற பெயரில் வந்து கோயில் வரலாற்றை இழந்துட்டோம். இந்த சூழல் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன்னா இப்போ மக்கள் அரசர்கள் வாழ்ந்த அரண்மனை இழுச்சிட்டாங்க, ஆனால் கோயில் இருந்து விட்டு வச்சாங்க. அப்போ அந்த கோயில் வரலாறும் கண்ணுக்கு தெரியும், கோயில் வரலாறு ஒழுங்காக வெளியே வந்தால் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு வரும், இதுதான் இங்கே சிக்கல். நமக்கு வந்து இந்தியா பல வரலாறுகள், தமிழ் இந்த இனத்தினுடைய வரலாறுகள் கோயில் வரலாறுகள்லேருந்து தான் வருது, அங்கே தான் இருந்து கல்வெட்டுகளில் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அது மீட்கப்பட்டால் அல்லது தெரிய வந்தால் இந்த இனத்தினுடைய வரலாறுல இன்னொரு பகுதி வந்து நமக்கு தெரிய வரும்ன்றீங்க. ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு சிவன் கும்பிட மட்டும் போகல, கோயில் வரலாறு பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த கோயில் கல்வெட்டுகளில் வெளியே தனியாக ஒரு சிவரில் எழுதி வச்சாலோ நூல் வச்சாலோ மக்கள் படிப்பாங்க. இப்போ அவங்க தெரியும், கீழடி ஆய்வு வந்த பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பெங்களூரில் உட்காந்து அந்த ஆய்வு பண்ண பிறகு, அதுவும் ஏசி அது ஆய்வு பண்ண வேணாம்னு சொன்ன பிறகு வழக்குலாம் போட்டு அந்த ஆய்வு மீட்டெடுத்து பண்ணாங்க. இப்போ வரலாறு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுவரைக்கும் கிமு 3 சொன்ன வரலாறு வந்து பின்னாடி கிமு 22 வரைக்கும் போயிடுச்சு, கிமு 2200 வரைக்கும் மயிலாடும் படத்தில் போயிடுச்சு. இன்னும் ஆயுஷ்ணு வரலாறு எங்கேயும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ கிமு 500 கிமு 5000 நமக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கிமு 2000 வர ஆரம்பிச்சிருக்கு, 2000 அது வந்து இன்னும் வந்து 1.5 மில்லியன் 15 லட்சம் 17 லட்சம் வரைக்கும் நமக்கு தொழில் பழங்கற்காலம் நாகரிகம் இருக்குது. அதே மாதிரி 90 லட்சங்கள்
அந்த காலத்தில் கடல்சார் உயிரினங்கள் வந்திருக்கிறது எங்கேயோ போகுது. அப்போ கடல்சார் உயிரினங்கள்லாம் பார்க்குறப்ப அது இன்னும் அதிகமாக இருக்கும். ஓ, அது மனுஷங்க வாழ்ந்த காலங்கள். நமக்கு வந்து ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் கல்கோடாயி பண்ண காலத்துலேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய வரலாறு வந்திருக்கு. நமக்கு கவலைங்கன்னா நம்மளை வந்து ஜாதியை பற்றி பேசக்கூடாது, சமூகம் பற்றி பேசக்கூடாது எல்லாத்தையும் தடுத்துட்டு நமக்குள்ளே சண்டை போட வச்சுட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க. சாதியை பற்றி எல்லாம் அவங்க சண்டை போட வச்சுட்டு, மதங்களை பற்றி சண்டை போட வச்சுட்டு இருக்கிறவங்க அமைதியாக இருக்காங்க. அந்த ஒருத்தர் யாரோ அப்படின்னு அவங்க அமைதியாக. இப்போ தஞ்சை பெரிய கோயில், அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயில், இந்த ரெண்டு கோயிலை பற்றியான சர்ச்சை நீண்டுகிட்டே இருக்குது. அது நீங்க ஒரு காரணம், இதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு. நீங்க இந்துன்னு சொல்றப்ப அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்துவும் குறிக்கமா இருக்கு. அதுக்கு பதிலாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு பதிலாக நீங்க தமிழ்நாடு அனைத்து சமய துறையும் கொண்டு வந்து அறநிலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தஞ்சை பெரிய கோயில் 88 கோயில் இன்னைக்கும் அவங்க போன்ஸ்டே கையில் தான் இருக்கு. யாருடைய மன்னர்கள் வாரிசு கையில் தான் இருக்கு. அதாவது தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட ஒரு 88 கோயில் அந்த தமிழ்நாட்டினுடைய கோயில்கள், அந்த சுற்றி இருக்க கோயில்கள் என்ன சொன்னாங்கன்னா 1750 மேல மலர்ச்சியை வராங்க. இப்போ இந்த தஞ்சை பெரிய கோயில்ன்றது யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்குது. அது வந்து அதுவும் வந்து இன்னைக்கு தமிழர்கிட்ட இருக்குதா, அல்லது அரசுக்கிட்ட இருக்குதா, அல்லது அந்த மராட்டிய வழி வம்சா வழின்னு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்குதான்னு கேட்டு. இல்லை, மராட்டிய வம்சாவளிகிட்ட இருக்கிறதெல்லாம் இது வரைக்கும் ஆவணம் சொல்லுது. தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்டு மராட்டி, அந்த தஞ்சை பெரிய கோயில் விட்டு 88 கோயில்கள் மராட்டிய வம்சத்துடைய 300 கோயில்னு பதிவாயிருக்கு. சோழ அது ராஜராஜ சோழன் கட்டணம் இந்த தஞ்சை கோயில். ஆமாம், எப்படி இங்கே சென்னைக்கு பாட்டாளி கோயில் 1100 கோயிலோ, இங்கே திருவள்ளி கோயில் 1100 கோயிலோ விட்டுட்டு சென்னைக்கு வயது 363 சொல்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயே அது. அதேமாதிரி சிவபெருமான் கோயில் தேசிய கையில் இருக்குது. கோயிலில் என்ன நடந்தாலும் வெளியே தெரியாது, வெளியில் தெரியாது. அந்த 400 குடும்பங்களுக்காக அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ இத்தனை கோடி மக்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இல்லை. அந்த தஞ்சை இது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சொல்கிறீங்க, அந்த நடராஜர் கோயில் தீச்சிதர்கள் ஒரு 400 குடும்பத்துக்கு மிகப்பெரும் ஒரு அதிகார வர்க்கம் ஆதரவாக இருக்குது. இப்போ தமிழ் மக்களுக்கு இங்கே வேண்டுகோள், ஏன்னா ஏகலைவன் நண்பர்கள் சொல்கிறேன், ஏ வந்து தன் ராஜராஜன் காலத்தில் இந்த கோயிலுக்கு வளர்ச்சி விடுகிறது பார்க்க விடல. அவர் என்ன பண்ணாரு, 3 பேர் கூப்பிட்டு வர, தேவாரம் பண்ண 3 பேர், அப்ப சம்பந்தர் ஞான சம்பந்தர் கூப்பிட்டு வந்து அந்த அவங்க சிலையை வச்சு இந்த கோயில் உள்ள வழங்கி எங்கள் செல்லடிச்சு போன வளர்ச்சி விட்டு மீட்கிறார். ஆமாம், மீட்கிறார். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரோ, தங்கம் தினசோ, இல்லை சேகர் பாபோ, 3 பேரும் போனால் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடுறோம். அந்த கோயில் நமக்கு உண்டானது எடுத்துக்கலாம். இவங்க 3 பேர் போனேன். இன்னைக்கு அன்னைக்கு ராஜராஜ சோழனுக்கு இருந்த அந்த அதிகாரம் இப்ப இருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு இருக்கு. அன்னைக்கு அப்பர் திருஞான சம்பந்தர் இவங்களெல்லாம் அழைச்சி ராஜராஜ சோழன் வந்து ஓலைச்சுவடி மீட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சேகர் பாபு, இந்து அறநிலைத்துறை சேகர் பாபு, தங்கம் தென்னரசு கலை பண்பாட்டுத்துறை, இதுக்கு 3 பேர் சேர்ந்து என்ன பிரச்சனை என்ன நடக்கணும்ன்றீங்க? 3 பேர் கோயிலுக்கு தொழில் வரலாறு, கோயிலுக்கு வரலாறு எல்லாமே வெளியே வந்துடும். கோயில் தமிழ் அர்ச்சனை, தமிழில் வந்து புதுசாக செய்யலாம், இது மாதிரி விஷயங்கள். ஏன்னா அந்த கோயிலுக்கு ஏற்கனவே வரதான் இருக்குது. நண்பனாலே உள்ளே வளர விடாமல் அவரே நெருப்பில் குளிக்க வச்சு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ராஜேந்திர சோழன் அவ்வளோ பெரிய அரசனுக்கே அவங்க வந்து அந்த அறையை தயக்கலை. அப்போ அது காலங்காலமாக அவங்களுக்கு அந்த ஒரு பின்புலம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நந்தனாருக்கும் நடக்கலை, ராஜேந்திர சோழனுக்கும் அது நடக்கலாங்க. ராஜேந்திர சோழன் வந்து போராடி தான் அவர் மீட்டார் இந்த அந்த வளர்ச்சி எடுத்து. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய தேவார பாடல்கள், பன்னீர்த்துமணி பாடல்கள்லாம் அவர் போராடி வாங்கினது. அதுக்கு பதிலாக தமிழக முதலமைச்சரோ இந்த அமைச்சர்களோ உள்ளே போனாங்கன்னா இந்த சிக்கல் சால்வ் ஆகிடும். இப்போ ரெண்டு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு 1600 வருடங்களுக்கு மேலான சிதம்பரம் இங்கே இருக்கக்கூடிய கோயில், பார்த்தசாரதி கோயில், சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு ஆண்டு அவர், ஆனால் சென்னை நகரத்துக்கு வருஷம் 300. அப்போ இது வந்து ஒரு வரலாற்று மோசடியான வார்த்தைகள். ஆமாம், இதை போல இப்போ அந்த சிதம்பரம் தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அதனுடைய ஆண்டு வந்து 1000 தாண்டி இருக்குது. இதப்போ மகாராஷ்டிரர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்கள், அது பிறகு எப்படி வந்து இவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்ற ஒரு யதார்த்த கேள்வி வருது. இல்லை, இந்த கேள்வி எல்லாத்தையும் கலப்புது. தமிழ்நாட்டில் 20 30 அந்த கோயிலுக்கு வயது 1000 மேலே ஆயிடுச்சு. இவர்கள் வந்தது இடையில எப்போ வந்தாங்க? 1750 மேலே, 750 மேலே தான் வர்றாங்க. அப்படின்றப்ப ஒரு முக்காலத்தை கட்டின கோயிலுக்கு பின்னாடி வந்த இவர்கள் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும், எங்களுதுன்னு எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி வரணும் இல்லை அந்த அரசுக்கு. அந்த கேள்வி வரணும்னா நீங்கள் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த பேர் எடுக்கணும்.
தமிழ்நாடு அந்த பேரை எடுக்கணும். ஏன்னா இப்போ சமயம் வந்து தமிழ்நாட்டில் இந்து மதம் மட்டும் இல்லை, கிறிஸ்தவம் இருக்குது, இஸ்லாமும் இருக்குது, சீக்கியமும் இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கான அனைத்து சமய துறை கொண்டு வந்தால் அது அறநிலையத்துறை பிரைவேட்டுக்கு நிறைய கோயில் பிரைவேட் கையில் இருக்குது. அப்போ அதையும் இவங்க வந்து சாமி கும்பிட்றது யாராலும் கும்பிட்டோம். ஏன்னா அந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து இவங்க கையில் இருந்தால்தான் இந்த சிக்கல் தெரியாது. நிர்வாகம் அதாவது நிர்வாகமும் அந்த சொத்துக்களும் வந்து அரசு கையில் இருக்கணும் அப்படின்னு. ஆமாம். இப்போ இந்த இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திராவிட ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து இந்து அறநிலையத்துறை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்கும்போது தொடங்கப்பட்டது. பிறகு இவர்கள் 67 வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அரசு கிட்ட தான் இருக்குது இந்து அறநிலையத்துறை. இருக்கும்போது இன்னைக்கு என்ன கணக்கெடுக்கிறப்ப 400,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் காணவில்லை அப்படின்னா இன்னும் என்னென்ன காணலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை உருவாகி இருக்குது. இப்போ இவ்வளவும் அது வந்து ஒரு இனத்தின் வரலாறு மறைக்கப்பட்டதுக்கான சூழ்ச்சின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் தமிழ் மக்கள் வரலாறுனா நீங்கள் சூழ்ச்சி தெரியும், திராவிட மக்கள் வரலாறுன்னு சொல்ல எப்படி சூழ்ச்சி தெரியும்? இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் தமிழ் பின்புலம், நம்ம தமிழர்கள் தெளிவாக சொல்கிறோம். இங்கே தமிழை பின்புலமாக இல்லாதவர்கள் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக திராவிடம்ன்ற சொல்ல பயன்படுத்துறாங்க, அது ஒன்று. அதே மாதிரி அட்டவணை மக்களுக்காக அயோத்தியர் போன்றவர்கள் போராடி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். ஆதி திராவிடம் சமூகம் அந்த சிக்கல் இருக்கு. அப்போ ஏன் இப்போ இதுக்கு ஜட்ஜு கிருபாகரன், நீதியரசர் கிருபாகரனுடைய அந்த வழக்காடு மன்றத்தில் நான் இருந்தேன் குமரிக்கண்ட ஆய்வுக்காக இருந்தப்போ. அப்போ அவர் சொன்னார், இந்தோ இருவனின் மொழியில் சமஸ்கிருத்த தனிமை பற்றி பேசுறீங்க. இந்தோ இருவனியன் மொழி குழு, இந்தோ இருவனியுடைய மொழி குழுமத்தில் சமஸ்கிருதம் மட்டும் தனிமை பற்றி பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் தமிழ் சொல்லாமல் திராவிட மொழி குழுமம் சொல்கிறீங்க? திராவிடம்னு சொல்லி ஏன் பயன்படுத்தின்னு கேட்டு சென்னையுடைய தொழிலத்துறையை அவர் தமிழ்லேயே மாற்றினார். இது வந்து நீதித்துறை மூலமாக நடந்தது, சட்ட போராட்டத்தின் மூலமாக நடந்தது. சட்டம் அதேமே குமரிக்கண்டும் அதுதான் இப்போ கேட்கணும் இருந்தது. இப்போ நீங்கள் ஆய்வுக்காக வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வழக்கு போட்டு தான் நீங்கள் கடல் ஆய்வை வந்து மேற்கொண்டிருந்தீங்க, அது என்னவா நடந்திருக்கு, இப்போ என்ன முடிஞ்சிருக்கு? இல்லை இப்போ என்ன என்ன எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு இருக்க இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. தெரியாததை இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. யாரும் வந்து பூம்புகாரோ மாமல்லபுரமோ மணக்கானமோ பாண்டிச்சேரியோ குமரிக்கடலோ போகலை. அப்போ எல்லாமே இருக்கவங்க போக ஆரம்பித்தோம்னா எங்களை கிண்டல் பண்ணாங்க. ஒரு சமயத்தில் ஏன்னா இதை செய்யணும் விட்டுக்கூட போய் தான் நினச்சோம். அப்போ தான் நண்பர் நாராயணசாமி, பாளையங்கர் நாராயணசாமி வந்து வழக்கு போடுறாரு, எங்கள் மதுரை பெஞ்சில் வழக்கு போடுறாரு. வழக்கு போடுறப்ப ஜட்ஜு கிருபாகரன் சொல்கிறாரு, இதில் ரொம்ப தேர்ந்தவர் ஒர்ஷபாலு கூப்பிடலான்ட்டு கோர்ட்டு வந்து என்னை அமிக்க ஸ்கூலியாக கூப்பிட்டாங்க. என்னை சாட்சியாக கூப்பிடல, அமிக்க ஸ்கூலியாக கோர்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கடவுளுக்குள்ளே போகணும், நிறைய விஷயம் கண்டுபிடிச்சோம். கடவுளுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சது அது பிற்பாடு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு நீதிமன்றம் உங்களை உள்வாங்க. அதாவது 15 செஞ்ச வேலையை ஆவணப்படுத்துவதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை கேட்டோம். நீங்கள் இந்திய தொழில்துறை இது இல்லைன்னு மறுக்கிறாங்க, தமிழ்நாடு தொழில்துறை துறையே இல்லை, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இது வேலை செய்யலை, அப்போ எனக்கு அனுமதி கொடுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைன்ற விஷயத்துக்கு நாங்கள் எப்படி பணம் எங்களுக்கு கேட்காதீங்கன்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எங்களுக்கு உலக தமிழர்களுக்காக நாங்கள் எப்படியோ பார்த்துக்குறோம், நான் கடன் வாங்கி அங்கே இங்கே சமாளித்து ஒரு கோர்ட்டுக்கு தகவல் கொடுத்தோம். இப்போ மடகாஸ்கர் வரைக்கும் முடிவு போன தீவுகளில் 100 தாழ வரைக்கும் இந்த மாதிரி புதைவிந்த நகரம் இருக்குன்னு சொல்லி எம்எஸ் மகாராஷ்டிரா வரைக்குமே வந்து மடகாஸ்கர் வரைக்கும் முடிவு போன தீவுகளாக இருக்குது. இப்போ சொல்லி கன்னியாகுமரியில் 4000 சதுர மைல் அங்கே இப்போ தரவு ஆய்வு பண்ணி பேசுறதுக்கு இப்போ 1 எனக்கு உடம்பும் சரியில்லை. இந்த எனக்கு வந்த தடையிலே இதுவும் ஒன்று, ஏன்னா குமரிக்கண்டமே இல்லைன்னு சொன்னப்போ அதுதான் இப்போ ஒரு வியப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விடயத்துக்காக மட்டுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஏதோ நடந்திருக்குது. நீங்கள் வந்து அந்த சமூகத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி வெளியே சொன்ன தகவல் மட்டும் இல்லாமல் தமிழ் இனம் மொழி அப்படின்ற ஒரு தேடலை நோக்கி நீங்கள் பறந்துபட்ட ஒரு விடயத்துக்காக நீதிமன்ற சட்டமன்ற போராட்டங்கள்லாம் நடத்தி அதன் வழியாக நிறைய அந்த பாய்ச்சல் அதிகமான உடனே அதை தடுப்பதற்கான ஒரு வழியாகத்தான் உங்களுக்கு இந்த சதி நடந்திருக்கிறதா புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, இப்போ எப்படி உணர்றீங்க? அதை இது உண்மை. ஏன்னா இது ஒரு அரசு நிர்வாகத்தை பற்றி ரொம்ப வியப்பாக இருந்துச்சு.
சென்றவர்களும் செப்டம்பர் மாதம் துரை குணசேகரன் சொல்லிட்டு துரை குணசேகரன் மயிலாடுதுறையிலிருந்து அரசுக்கு ஒரு கலெக்டர் மூலமாக அனுப்பிச்சிருக்காரு. ஒருசாப்பாலு நோயாளி இருக்காரு, அவர்கிட்ட பொருளாதார வசதி இல்லை, நீங்கள் உதவி பண்ணுட்டு. இப்போ 20 நாள் முந்தி அரசுக்கு லெட்டர் வருது, அவரை ஓமந்தூரார் மருத்துவமனையை சென்று பார்க்க சொல்லுங்க. இப்ப இதுவே தமிழ்நாட்டுல இந்த அரசு இனத்துக்கான அரசு தான் அப்படின்னு இருந்தாக்கா கட்டாயம் தாங்கி பிடிச்சி நிறைய செய்து தமிழ்நாட்டுல செத்து போனா அரசு கொடுக்கறது. இவ்வளவு உங்க சொந்த முயற்சியில எல்லாத்தையும் இழந்து பணத்தை வந்து நீங்க நண்பர்கள்கிட்ட தெரிஞ்ச உணர்வாளர்கிட்ட கடனை நீங்க சொந்தத்துல போய் ஆய்வு செய்து நீதிமன்றத்துக்கு இவ்வளவு சான்றுகளையும் எடுத்து கொடுத்த ஒருத்தருக்கு ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு தனிநபராக ஒரு நண்பர்கள் குழுமத்தோட செய்த உங்களுக்கு மருத்துவமனை நீங்க ஓசியில போய் அரசு மருத்துவமனையில பாத்துக்கங்கன்னு எழுதுறதுக்கு 8 மாசம் கழிச்சு இந்த பதிலை தரக்கூடிய அந்த அரசுக்கு என்னவா நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க? நான் இருக்க வரைக்கும் தமிழர்கள் வரலாற்றை மீட்டு கொடுப்பேன். இன்னைக்கு உலக இப்ப எனக்கு என்ன அரசு செய்யறது பத்தி கவலை இல்லை. எனக்காக எந்த நாட்டில இருந்து மக்கள் வேண்டாங்க, கம்பிட்டாங்க, பூண்டு அழுத்தாங்க, அது போதும். அதாவது நான் செஞ்ச வேலைக்கு மதிப்பு மக்கள்கிட்ட வந்தது, அது எனக்கு மனநிறைவு. அதாவது இன்னைக்கு எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாப்ப மக்கள் தவிச்சது கோடி கோடியா சின்ன வேலை பண்ண எனக்கு குஞ்ச மக்கள் அந்த அன்பு காமிச்சாங்க, அது போதும். மக்களுடைய அன்பும் அந்த ஆதரவும் எனக்கு இருக்குது. அதே சமயத்துல கைவிட்டாலும் இப்ப உயிர் பழச்ச கூட நான் செய்ய வேண்டிய வேலையை முடிக்கிறதுக்கு தான் அந்த நம்பிக்கை எனக்கு. திரும்ப அந்த பணியை தொடர முடியும், என்ன பேச முடியலன்னு எழுதிட்டு போறது என் மேல குறை இருக்கு. ஒரு சவால் எழுதாது காரணம் ஒன்னு இருக்கு, முழுசு முடிச்சுட்டு எழுதணும். குமரிகண்டம் இருக்குன்னு சொன்னவனுக்கு இருக்க கடமை இல்லைன்றவன் கிடையாது. இல்லைன்றவன் உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்ல எழுதிடலாம், குமரிகண்டம் இல்லை போய் பித்தலாட்டம் ஒரு சவால் இப்படி பண்றாரு. ஆனா இருக்கிறதுக்கு எவ்வளவு உயிரை பண்ண வைக்கணும், எவ்வளவு வேலை செய்யணும், அது போதும். இப்போ கடைசியாக ஒரு முறை நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அன்றைக்கி ரயிலில் போகும்போது பேசின அந்த வார்த்தைகளை. இப்போ நீங்கள் முயற்சி எடுத்த பிறப்பு மகாபலிபுரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் சொல்லக்கூடிய மகாபலிபுரம் அங்கேருந்து சில கிலோமீட்டருக்கு கீழே ஒரு நகரம் இருந்ததுக்காக ஒரு பட்டணம் இருந்ததுக்காக இருக்குது. உங்களுக்கு சீனாவுடைய அந்த யுவான் சோனுடைய குறிப்பிலேயே வந்து அதில் இருக்கும் வந்து அங்கே ஒரு துறைமுகம், அங்கேருந்து தான் சீனத்துக்கு பொருட்கள் ஏற்றுமதி இறங்குமதி காஞ்சி பட்டு இதெல்லாம். அப்போ ஒரு நகரம் அங்கே இருந்தது அது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு தடயம் வந்து ஒரு நீண்ட சுவர் அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நீங்கள் தெற்க போகிறப்ப அங்கேயும் சில பகுதி முடிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுவதுங்க ஒரு 21-30 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த முழுகி போன தலைவர்கள் இருக்குது. முழுகி போன தலைவர் காலெலாம் ஆரம்பிச்சிருக்கு. கன்னியாகுமரியில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. கன்னியாகுமரியில் அங்கேருந்து இன்னும் 100 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் அது 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது. மடகாசு வரைக்கும் லட்சத்தீவு, மாலத்தீவு, உங்களுக்கு சாயடி மெல்கா, ஜிகோகாசியா, சீசர்ஸ், மொழிகேஷன் நிறையவே இருக்குது. இப்போ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பகுதிகளை மட்டும் நீங்கள் மூழ்கி ஆய்வு செய்து அங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இன்றைக்கி தலைமுறை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தொழில் படிக்கணும்னு எவ்வளோ பசங்க வராங்க, நிறைய பேர் மாணவர்கள் வராங்க. அது இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக என்னால் முடியலனாலும் என்ன என்ன தான் என்னை குறி வச்சு இயங்கினாலும் நான் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போவேன். அடுத்த தலைமுறையை என்ன நடந்தாலும் அடுத்த தலைமுறையை உருவாக்கியவங்க அதுக்கான மாணவர்கள் வந்திருக்காங்க. அது ஒரு மனநிலை. ஏன் பெண்கள் வந்திருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இந்த ஆய்வு செய்யணும், வரலாற்று செய்யணும், இங்கே குறிப்பு எங்கேயோ நூற்றாளர் தேடுறாங்க, குறியாளர் தேடுறாங்க. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சும்மா இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எல்லாத்தையும் மொழியை இழந்துருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தேடுறாங்க. அமெரிக்கா வாழ் தமிழர்கள், கனடா வாழ் தமிழர்கள், தென் அமெரிக்கா வாழ் தமிழர்கள், ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் எப்போ அவங்க போயிட்டே இருக்காங்க. அது ரொம்ப மனநிறைவாக இருக்கும்.
இப்போ ஒரு கேள்வி வந்து தோணுது. இப்போ உங்ககிட்ட தொடர்ச்சி நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன், நிறைய தகவல்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்ணது பேசியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அரசு சொல்லுது நீங்கள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கலாம் அவருன்னு சொல்லுது. அது போல் வந்து தஞ்சை சரபோஜி அந்த இதில் நான் வந்து ஓலைச்சுவடி ஆய்வாளர் நிபுணர் ஐயா பேருந்து மணிமாறன் அவரை நான் சந்தித்தப்ப அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் தஞ்சாவூர் போயிருந்தப்போ அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னும் வந்து வாசிக்கப்படாத, பிரதி எடுக்கப்படாத, ஆய்வு செய்யப்படாத ஓலைச்சுவடிகள் நிறைய ஏராளமாக இருக்கிறது அப்படின்றாரு. அங்கேயும் நிறைய தடைகள், நிறைய சிக்கல்கள், அதை தாண்டி கேட்க வரணும். அவருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. உங்களை போன்ற இப்படியானவர்கள் எல்லோரும் கைவிடப்படுகிறார்கள். ஒரு தொடர்ச்சியான வலுவான ஒரு ஆதரவு இல்லை, அதனுடைய குரல் வெளிப்படுறது இல்லை. அதை வந்து நோக்கி அந்த கண்டுபிடிப்பை இன்னும் வெளியே கொண்டு வந்த சமூகத்துக்கு இவர்களுக்கு உண்டானது இவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ற அந்த அரசுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா, ஏன் நழுவுகிறதுன்னு நினைக்கிறீங்க? தயவுசெய்து எங்களை பாதி இருக்கும் செத்து போனால் 5 லட்சம் கொடுக்காதீங்க, மாலை கூட போடாதீங்க. எங்களை பிடிச்ச மக்கள் போட்டோம், எங்கள் எந்த மக்கள் இருக்கிறாங்களோ அந்த மக்கள் அவங்க போட்டோம். நீங்கள் வந்து உற்சாக ஆய்வாளர் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க, 5 லட்சம் கொடுக்காதீங்க. இருக்கிறப்ப கவனிக்காது, நீங்கள் செத்த பிறகு மாலை போடாதீங்க. அதுதான் நான் வேண்டுகோள். தயவுசெய்து நாங்கள் செய்து செய்வோம், ஏன்னா நீங்கள் எங்களை மாதிரி இருக்கவங்க ஏன் இதுக்கு வந்தோம், செய்வஞ்சவங்க செய்யல, அதுதான் வந்தோம். இந்த அரசு தானே தாங்கி பிடிச்சிருக்கணும், அரசு வரலாற்றுடைய ஆசிரியர்கள் இவங்க செய்யணும். தமிழ் இனத்துக்கான இந்த அரசுன்னு சொல்லிக்கிற இவர்கள் தமிழை தேடணும், தமிழனுடைய மரபை தேடணும், தொன்மத்தை தேடணும், வரலாற தேடணும். இதெல்லாம் தனிநபர்களாக செய்யக்கூடிய உங்களை போன்றவர்கள் வந்து கைவிடுவது சரியா? அதுக்கு தான் சொல்கிறேன், நாங்கள் வாழ்ந்த காட்சியை சொல்லிடுறோம், நாங்கள் இருந்தால் எங்களுக்கு மரவகையை வைக்காதீங்க, எங்கயோ சிங்கப்பூர்ல இருக்குங்க, கனடால இருக்குங்க, அமெரிக்கா இருக்குங்க, கொரியா இருக்குங்க, சொல்ல அந்த பாசம் எனக்கு போதும். இது வேணாம். இப்போ ஏன்னா நீங்கள் போலியை வந்து செத்து போன பிறகு விசாபாளர் நிறைய பண்ணார், அவர் செஞ்சதெல்லாம் கொடுங்க, அது வேணாம். அது செஞ்சதை பழைய பேப்பர் கடைக்கு போட்டாலும் போடுவேன் தவிர, இல்லை இந்த மாதிரி என் கிட்ட வந்த மாணவர்களுக்கு தான் கொடுத்தத அவங்களுக்கு தேவையில்லை. நான் வரலாறு எங்கே வந்தால் வெளிப்பட்டோம். சிக்குண்டு இருக்கிற ஒரு புறாவை எப்படி எல்லா புறா இனமும் ஒன்றா சேர்ந்து வந்து மீட்டுக்கிட்டு போகுதோ அந்த மாதிரி இந்த தமிழ் சமூகம் என்னை வந்து தாங்கும், என்னை காப்பாற்றும், என்னை ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காலம் உங்களை போன்றவர்களை நீண்ட நெடிய நாட்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய நீண்ட நாள் வேண்டுதலாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நீண்ட நாள் நீங்கள் இருக்க வேண்டும், இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னும் பாடுபட வேண்டும் என்பது தான் கோரிக்கை. நன்றி, வணக்கம். ஈழத்தமிழர் கழகம் பெருமையுடன் வழங்கும் இசை கதம்பம் 2022 தென்னிந்திய இசை கலைஞர் இசை கலாநிதி ஸ்ரீமதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் இசை கச்சேரி. என்றாலும் குறையொன்று எனக்கில்லை கண்ணாம், குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு துர்கா ஆடிட்டோரியம் துர்கையம்மன் ஆலயம் 23 கிராஸ் கிரசன்ட் ரீஜென்ட் பார்க்கில் இடம்பெறுகிறது. அன்பளிப்பு 30 வெள்ளிகள், கோல்டன் நுழைவு 100 வெள்ளிகள், 2 பெரியவர்கள் 2 பிள்ளைகளுக்கானது. சேகரிக்கப்படும் பணம் உயிரிழை அமைப்பிற்கு வழங்கப்படும். ஸ்பைனல் கார்டு இன்சூரன்ஸ் அசோசியேஷனுக்கு வழங்கப்படுகிறது. முள்ளம் தண்டு பாதிக்கப்பட்டோரின் அமைப்புகளுக்காக இந்த பணம் வழங்கப்படுகிறது. கலாநிதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நிகழ்வுகளோடு சிட்னி நாடக கலைஞர்களின் சமூக நாடகம் மற்றும் கலாநிதி யசோதா பாரதி அவர்களின் மாணவர்கள் வழங்கும் நாட்டிய நிகழ்வு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. தொடர்புக்கு லோகன் 04218532270, மோகன் 04130006295. உங்களின் இருக்கைக்கு முந்துங்கள், இனத்தின் நலனுக்கு சேர்ந்து கை கொடுப்போம்.